அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம், ஒரு 9 மணிக்கு முடிக்க போகிறோம். இது முடித்து போகிற சமயத்தில் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு வன்கொடுமை நடந்து முடிந்திருக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் சராசரியாக 18 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை சாதியின் பெயரால் நடந்து கொண்டிருந்தது. அது இப்பொழுது குறைந்து, ஏன்னா இப்போ நம்ம டிஜிட்டல் யுகத்துக்கு வந்துட்டோம், அதனால் குறைஞ்சி 15 நிமிஷத்துக்கு ஒரு வன்கொடுமை என்கிற அளவில் வந்திருக்கு. அதனால் முடிச்சுட்டு வெளியில் போனவுடனே வேறு ஏதாவது ஒரு மண்டபத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். அதனால் கச்சநத்தத்தில் நடந்த வன்கொடுமை என்பது முதலும் முடியுமான ஒன்று அல்ல. நமக்கு தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் இருக்கிறது. நாம் சாதியத்திற்கு எதிராக அணிதிரள்வோம் என்று ஒரு முழக்கத்தின் கீழ் இங்கே திரண்டிருக்கிறோம். சாதியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வெளியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் எளிதாக பட்டியல் போட முடிகிறது. ஆனால் சாதி நம்முடைய ஆழ்மனங்களில், நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில், பழக்க வழக்கங்களில், நாம் பிறரை பார்க்கக்கூடிய பார்வையில் சாதி ஒளிந்திருக்கிறது. இப்போது வந்து இந்தியாவில் ஒரு 7331 சாதிகள் இருப்பதாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். இந்த 7331 சாதியும் 4.6 மில்லியன், 46 லட்சம் உபசாதிகளாக இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்று திட்டக்குழுவினுக்கு பதிலாக இருக்கக்கூடிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா வந்து தகவல் சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியின் பெயர்களை எல்லாம் வரிசையாக எழுதி வைத்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் என்று படித்தால் 355 நாட்கள் படித்து முடிக்க ஆகும் என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். சாதியின் பெயர்களை படித்து முடிக்கவே 355 நாட்கள் தேவை என்றால், இந்த பிறப்புக்கு முன்னால் இருந்து இறந்த பின்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சாதி என்கிற பீடையை ஒழித்து கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் நமக்கு தேவைப்படும் என்பதை தயவுசெய்து யோசியுங்கள். இந்த 4.6 மில்லியன் அளவுக்கு உண்டான சாதி உபசாதிகள் இவை அனைத்தும், இத்தனை சாதி இருந்தாலும் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை சமமில்லை என்று பார்க்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியின் மீது வன்கொடுமையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த வன்கொடுமையிலிருந்து தப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய எத்தனத்தை எல்லோரையும் விடுவிப்பதன் மூலமாக தானும் விடுதலை அடைய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு சாதிக்கட்டின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் சாதியத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய தலித்துகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த சாதி முறையை தகர்க்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச இலக்கே தலித்துகளுக்கு சாதியத்தை தகர்ப்பது என்பதுதான், சமத்துவம் என்பதுதான். அந்த நோக்கத்தில் அவர்கள் செயல்படுவதனால்தான் எல்லா இடங்களிலும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலிலிருந்து விடுபடுவது என்பது தலித்துகளுக்கு மட்டுமல்ல, பிறரும் கூட இதே வகையான நேரடியாக உடல் ரீதியான வன்முறைக்கு ஆளாகவில்லை என்றாலும் கருத்தியல் ரீதியான ஒடுக்குமுறைக்கும் இழிவுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களுமே இந்த ஒடுக்குமுறையிலிருந்தும் கருத்தியல் ரீதியான அவமானங்களிலிருந்தும் சுயமரியாதைக்கு விரோதமான இந்த போக்குகளிலிருந்தும் விடுபட வேண்டுமென்றால் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து சாதியத்தை துறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கும். அரசு என்பது ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம், ஒரு விஞ்ஞானபூர்வமான சமூகத்தை கட்டியமைப்பதற்கு பொறுப்பு கூறியிருக்கக்கூடிய அரசாங்கம். அந்த வேலைகளை செய்ய முடியாத பட்சத்தில் சிவில் சமூகம் அதற்கான பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இப்போது செயல்பட தொடங்கியிருக்கின்றோம் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ நமக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுறது, இந்த வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படக்கூடியவர்கள், அவங்க யார் நிகழ்த்துறாங்களோ அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட தலித்துகளுடைய ஒத்த வாழ்க்கை நிலையை கொண்டவர்கள். அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்குல இருக்கக்கூடியவங்க, வெறுமனே ஒரு உயர் சாதி என்கிற அல்லது ஆதிக்க சாதி என்கிற அல்லது ஆண்ட பரம்பரை என்கிற ஒரு போலியான கற்பிதத்தின் பெயரால் சக மனிதர்களை ஒடுக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போலி கற்பிதம், இந்த பெருமிதம், இதுக்கு எதிராக நாம் பேச வேண்டியிருக்கு. இங்கே வந்து ஏற்கனவே தோழர்கள் பேசியிருப்பாங்க, இந்த கலை இலக்கியம் சார்ந்த அல்லது சினிமா சார்ந்த பல்வேறு நண்பர்கள் இந்த சாதியத்தினுடைய பெருமிதங்களை துறக்கக்கூடியவர்களாக முன்வந்திருப்பது மிக முக்கியமான விஷயமாக கருதுகிறேன். நாம் வந்து சமத்துவம் என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்க வேண்டியவர்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்ப்பனியத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டியிருக்கிறது, முதலாளித்துவத்திற்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். அதில் முதலாளித்துவம் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதுக்கு வந்து மார்க்ஸை விடவும் சிறப்பான விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களால் நம்மிடம் இருக்கிறார்கள். முதலாளித்துவம் என்றால் என்ன என்று சொல்வதற்கு, ஏகாதிபத்தியம் என்றால் என்னவென்று விளக்குவதற்கும் நமக்கு நம்ம ஆள் இருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பனியம் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கினால் அதற்கு மட்டும் நாம் வெளியே உதாரணங்களை தேடுகிறோம்.
ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதற்கான எதிர்மறை தான் பார்ப்பனியம் என்று சொல்லுகிறார். அந்த எதிர்மறை பண்புகள் இன்னொருவரிடம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, தன்னளவில் நம்மிடம் என்னென்ன வகையிலே இந்த பார்ப்பனிய கூறுகள் இருக்கிறதோ அவற்றை எதிர்த்து போராடுவதுதான் நாம் முதலில் சாதிய பண்பு அற்றவர்களாக மாறுவது, நம்முடைய சூழலில் இருப்பவர்களை, நம்முடைய அண்டை அயலார்களை சாதிய கூறுகளிலிருந்து விடுபட வைப்பது என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அகில இந்திய சர்வதேச அளவில் ஒரு சர்வே நடத்துகிறார்கள், அதில் உங்கள் அண்டை அயலாராக வேறொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா என்று ஒரு சர்வே நடக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா என்பது அடுத்த கலாச்சாரம் உள்ளவர்களை என் அண்டை அயலாராக ஏற்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியதில் உலக அளவில் இரண்டாவது இடத்தில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களை தன்னுடைய நெய்பராக ஏற்பதில் அவ்வளோ பெரிய மனத்தடையோடு இந்தியர்கள், தமிழர்கள், சென்னைவாசிகள், ஓசூர் வாசிகள் இருக்கிறோம். இந்த உண்மையை ஒப்புக்கொண்டால் நம்முடைய அண்டை அயலாராக யார் இருக்கிறார்கள், நாம் யாரோடு உரையாட விரும்புகிறோம், யாரோடு உறவாட விரும்புகிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. வெறுமனே சாதிய வன்கொடுமைகள், கலப்பு திருமணம் அல்லது சாதி மறுப்பு திருமணத்தால் மட்டுமல்ல, சமத்துவமாக சக மனிதனை பார்க்க மறுப்பதிலிருந்து தான் இந்த வன்கொடுமைகள் பிறக்கின்றன, நடக்கின்றன. அதற்கு நியாயப்படுத்தக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பண்புகள் நம்மிடம் ஓரளவு கலைந்து வெளியிலே வந்திருந்தாலும் கூட பல்வேறு தருணங்களில் நாம் சாதியத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சுய பிரக்னையோடு இருக்கக்கூடிய காலத்தில் அனிச்சையாகவே நம்ம வந்து அரசியல் பூர்வமாக ஒரு இடத்துல பேசும்போது சாதியற்றவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய இயல்புக்கு திரும்பின உடனே நம் மீது சாதிய படி வந்து அப்படியே வந்து மேலே வந்து அந்த லேயர் வந்து படிஞ்சிருது. அதிலிருந்து விடுபடுவதற்கு, நம் தன்னுணர்வாகவே சாதியற்றவர்களாக மாறுவதற்கு, சாதியை மறுத்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் கச்சநத்தத்திலே சாதிய வன்கொடுமைக்கு எதிராக போராடி உயிர் நீத்திருக்கக்கூடிய அந்த மூன்று பேருக்கும், நாம் பேசி முடிப்பதற்குள்ளாக இந்தியாவின் ஏதாவது ஒரு பகுதியில் வன்கொடுமைக்கு ஆளாகி இதேபோல் ஒரு கண்டனத்திற்கும் அல்லது ஒரு அஞ்சலிக்கும் காத்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கும் நான் செலுத்தக்கூடிய மரியாதையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்கள்.